కరుణాకర శూరీంద్ర గురువర్య పదాంబుజాం నవనీత నటోత్తం సాం గురు పంక్తి శ్రియన్ను మహా నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్ తత్వే నయశ్చిదచిదీశ్వర తత్స్వభావ భోగాపవర్గతదుపాయ గతీరుదారః సందర్శయన్ నిరమమీత పురాణరత్నం తస్మై నమో మునివరాయ పరాశరాయ. శ్రీ విష్ణు పురాణ కథైగల్ భాగం 20. சுநீதியின் செல்வன் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கடந்த சில பாகங்களாக நாம் பிராட்டி மகாலட்சுமியின் மகிமையை அனுபவித்துக் கொண்டு வந்தோம். இந்த வரலாறு எங்கேந்து சொல்ல ஆரம்பிச்சார் பராசர மகரிஷி அப்படின்னு பார்த்தா, மக்கள் எப்படி பெருகினார்கள் உலகத்துல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு, அதுல பிரஜாபதிகள் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த கதை வந்தது. அவர் பிரஜாபதிகள் கதையெல்லாம் எப்படி சொன்னார்? முத முதல்ல சுவயம்புவ மனு அப்படின்றவர் உண்டானார். அவருடைய மனைவி சதரூபா அப்படிங்கிறவள், அவளுக்கும் இந்த சுவயம்புவ மனுவுக்கும் 4 பிரஜைகள் உண்டானார்கள். அதுல 2 பெண்கள், 2 பிள்ளைகள். அந்த பெண்கள் பிரசூதி ஆகுதி அப்படின்னு பேருடையவர்கள். இதுல இவர்களுடைய வரலாறு தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். பிரசூதிக்கு எப்படி சந்ததிகள் உண்டானார்கள், ஆகுதிக்கு எப்படி சந்ததிகள் உண்டானார்கள் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். பிரசூதிக்கு தக்ஷன் அப்படிங்கிற பிரஜாபதி கணவராக ஆனார். இவர்களுக்கு 24 பெண்கள், அதுல 13 பேர் தர்ம தேவதையை மணந்தார்கள். சதிதேவி அப்படிங்கிறவள் ருத்ரனை மணந்தாள். சுவாகாதேவி அக்னியை மணந்தாள். ஸ்வதாதேவி பித்திருக்களுக்கு மனைவியாக ஆனாள். மேல இருக்கிற மத்த பெண்கள் எல்லாம் மத்த பிரஜாபதிகளை மணந்தார்கள். பிருகு அப்படிங்கிறவர கியாதியும், சம்பூதி அப்படிங்கிறவள் மரீஷி மகரிஷியையும், ஸ்மிருதி அப்படிங்கிறவள் அங்கிரஸ் மகரிஷியையும், பிரீத்தி அப்படிங்கிறவள் புலஸ்திய மகரிஷியையும், க்ஷமா அப்படிங்கிறவள் புலக மகரிஷியையும், சந்ததி அப்படிங்கிறவள் கிரது மகரிஷியையும் மணந்தார்கள். இப்படி பிரசூதி அப்படிங்கிற சுவயம்புவ மனுவனுடைய பெண்ணுடைய சந்ததிகள் விளங்கி வந்தார்கள். இன்னொரு பெண் மனுவுக்கு ஆகுதி அப்படிங்கிற பேருடையவள். அவள் ருச்சி அப்படிங்கிற பிரஜாபதியை மணந்து அவர்களுக்கு யஜ்ஞன் தட்சிணை அப்படிங்கிற பிரஜைகள் உண்டாகி அவர்கள் மூலம் யாமர்கள் அப்படிங்கிற தேவர்கள் உண்டானார்கள். இதுவரைக்கும் நாம் பார்த்ததுதான் இப்போ ஞாபகப்படுத்தின்றோம். இப்படி சுவயம்புவ மனுவனுடைய பெண்கள் எப்படி வளர்ந்து நின்றார்கள் தங்களுடைய சந்ததிகள் மூலம் அப்படின்னு பார்த்தோம். சுவயம்புவ மனுவுக்கு 2 பிள்ளைகளும் உண்டு. பிரியவிரதன், உத்தானபாதன் அப்படின்னு பேருடையவர்கள். அதுல உத்தானபாதன் அப்படிங்கிறவருக்கு 2 மனைவிகள், சுநீதி அப்படின்னு ஒருத்தி, சுருச்சி அப்படின்னு ஒருத்தி. சுநீதி ரொம்ப சாத்விகை, ரொம்ப சாமர்த்தியம் வெளியே காண்பிச்சிக்க தெரியாம இருக்கக்கூடியவள். எல்லா சாமர்த்தியமும் உண்டு, ஆனா வெளியில காட்டிக்க தெரியாது, பெருசா பேசலாம் தெரியாது, அதனால அமைதியாவே இருப்போம். இந்த சுருச்சி அப்படிங்கிறவள் கொஞ்சம் தந்திரமா பேசக்கூடியவள், பேசி பேசியே மயக்கக்கூடியவள். இவளுடைய இந்த சுவாவத்தினால இந்த உத்தானபாதன் அவள் கிட்டக்க இன்னும் ஈடுபாடு வச்சுருந்தார். சுருச்சி பிரியமான மனைவி, சுநீதி அவ்வளவா வேண்டாத மனைவி. இப்படி வேண்டாத மனைவியா இருந்தவள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ராஜபவனத்திலேயே வசிக்காம தனியா தூர ஒரு பவனத்துல வசிச்சுட்டு இருந்தா. அவள் பெருசா இந்த ராஜ அபை பக்கமும் போகாதவள், ராஜ மரியாதைகளும் அவளுக்கு பெருசா கிடைக்காது. இந்த சுநீதிக்கு ஒரு பிள்ளை, அவனுக்கு துருவன்னு பேரு. சுருச்சிக்கும் ஒரு பிள்ளை, அவனுக்கு உத்தமன்னு பேரு. உத்தமன் துருவனை விட சின்னவன். ஒரு சமயம் ராஜசபையில உத்தானபாதன் சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த உத்தமன் அவருடைய மடியில ஏறி உட்கார்ந்தான். இத பார்த்தான் துருவன். என்னதான் அவ அம்மா இந்த ராஜசபைக்கெல்லாம் வராமல் இருந்தாலும் இந்த குழந்தை அடிக்கடி அப்படி ஓடி வரும். அப்படி ஒரு நாள் வந்த சமயம் தன்னுடைய தம்பி அப்பாவனுடைய மடியில உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்த உடனே துருவனுக்கும் ஆசை உண்டாச்சு, அப்பா மடியில போய் நம்மளும் உட்காரணும் அப்படின்னு நினைச்சு ஓடி வந்தது குழந்தை. இப்படி ஓடி வந்த குழந்தைய பார்த்தா ஒரு அப்பாவுக்கு அள்ளி தூக்கிக்கணும்னு தோணாதோ?
தோன்றதா முத்தானபாதனுக்கு, ஆனா செய்ய முடியல. என்ன காரணம்? பக்கத்துல சுருச்சி இருக்கா. சுருச்சியினுடைய அப்ரீத்திக்கு இவர் பாத்திரமா ஆக விரும்பல. எக்காரணத்தை கொண்டு சுருச்சிக்கு கோபம் வர வச்சுடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அமைதியாவே இருந்தார். துருவன் ஏற முயற்சி பண்ணும் பொழுது சுருச்சி தடுத்தார். சுருச்சிக்கு மனசு முழுக்க வன்மம் இருந்தது. சுனீதிய கண்டா ஆகாது, அதனால சுனீதி பிள்ளைய கண்டா அப்படியே விஷத்தை கக்கணும்னு தோணி கொடிய வார்த்தைகளை சொன்னா அந்த குட்டி குழந்தைய பார்த்து. குழந்தாய், நீ போய் இவருடைய மடியில ஏறி உட்காரணும்னு ஆசைப்படுறியே, அது தகாது. இவர் உன்னுடைய அப்பாவா இருக்கலாம், ஆனா இவருடைய மடிங்கிற ஸ்தானம் உனக்கு கிடைக்கணும்னா முதல்ல என்னுடைய வயிறுங்கிற ஸ்தானம் உனக்கு கிடைச்சிருக்கணும். என்னுடைய வயத்துல உட்காராத நீ உன்னுடைய அப்பாவனுடைய மடியில உட்கார்றதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னாலாம். நீ சுனீதியினுடைய பிள்ளை அப்படிங்கறத மறந்துடாத. இது ராஜ சிம்மாசனம், உத்தமோத்தமர்கள் உட்காரக்கூடிய சிம்மாசனம். அதுல உட்காரணும்னா அது என்னுடைய பிள்ளையால மட்டும்தான் முடியும். நீ போய் உட்காரணும்னு கனவு காணாத, போயிட்டு வா அப்படின்னு அமுச்சு விட்டுட்டார். குழந்தைக்கு அப்படியே கொடிய விஷ அம்பு மாதிரி வந்து விழுந்துதான் இந்த வார்த்தைகள். சின்ன குழந்தை 5 வயசு, என்ன புரியும் அதுக்கு? ஆனா அவள் சொன்ன அந்த விதமும் அவளுடைய கொடூரமான கண்களும் அந்த வார்த்தைகளும் குழந்தையினுடைய மனசை ரொம்ப புண்படுத்திருக்கு. அப்படியே அழுக பொங்கிண்டு வருது, உதடுகள்லாம் துடிக்கிறது. நம்பிக்கையோட அப்பாவை பார்த்துது, அவர் ஏதாவது சொல்லுவாரோ அப்படின்னு. ஆனா அவர் வாயே திறக்கல, கண்ணை திருப்பின்ட்டான், குழந்தைய பார்க்கவே இல்லை. உடனே குழந்தை ஓடித்து அங்கேருந்து ராஜசபையிலேருந்து ஓடி அவ அம்மா இருக்கிற அந்த தூரமான பவனத்துக்கு போய் அம்மா அவனுடைய மடியை கட்டுண்டு அழுதுதான். அம்மா தூக்கி மடியில வச்சுண்டா பதறி போயிட்டா. என்னடாப்பா ஆச்சு, ஏன் இப்படி கண்ணீரும் கம்பளியுமா வர? யாரு உன்னை என்ன சொல்லிவிட்டா? யாராவது அடிச்சுட்டாளா? உன்னை அவமானப்படுத்திவிட்டாளா? இல்ல உங்க அப்பாவை பத்தி அவதூறு சொல்லிவிட்டாளா? எதனால இந்த நிலைமையில இருக்க அப்படின்னு பதட்டத்தோட அவ கேட்க, இந்த குழந்தை பெருமூச்சு விட்டுண்டு நடந்த எல்லா வரலாறையும் சொல்லித்து. இப்படி சொன்ன உடனே சாதாரணமா ஒரு பெண்மணிக்கு எப்படி கோபம் வரணும்? அப்படியா சொன்னா குடிமக்காரி, உன்கிட்டக்க தகாத வார்த்தைகள் பேசியிருக்கா, அவன் நன்னா இருப்பாளா அப்படி இப்படின்னு கேட்கணும்னு தோணும் சாதாரண மனுஷாளுக்கு. ஆனா இவளோ சுநீதி, எந்த நிலைமையிலையும் நீதியையே கடைபிடிக்க கூடியவள். அதனால இவளுக்கு சுநீதின்னு பேரு. சத்வகுணம் தலை தூக்கி நிற்கக்கூடியவள், அதனால கோபமே படலை. அந்த குழந்தைய தடவி கொடுத்துட்டு சொல்றா, அப்பா துருவா வருத்தப்படாது, நீ வருத்தப்படக்கூடாது. உன் சித்தி சொன்ன வார்த்தைகளுக்காக நீ இப்படி அழுது மனச கஷ்டப்படுத்திக்காத. ஏன்னா அவ சொன்னதுல உண்மை இருக்குப்பா. எங்க உண்மை இருக்கோ அதை நம்ம கேட்டுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவ உண்மையதானே பேசுறா. நிஜமாவே நான் பாக்கியம் இல்லாதவள், இல்லனா ராஜாவுக்கு என்கிட்டக்க அன்பில்லாம இருக்குமா? பாக்கியம் இல்லாத என்னுடைய வயத்துல பிறந்ததுனால நீயும் துர்பாகியவானாக ஆயிட்டாய். அதனால இந்த மாதிரி ஒரு ஆசைகள்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு அவ சொல்றதுல ஒரு விதமான நியாயம் இருக்கதா செய்யறது. ஒன்னே ஒண்ணு நீ தெரிஞ்சுக்கோ, இன்னைக்கு நம்ம ஒண்ணு அனுபவிக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு செய்ததுதான் காரணமாக இருக்கும். முன்னாடி நாம் செய்த கர்மம் நமக்கு வினை பயனை கொடுக்கும். கர்மா அப்படிங்கிறது பலத்தை கொடுக்கும் நமக்கு. போன ஜன்மங்கள்ல நம்ம எத்தனை பாவம் பண்ணினோமோ இந்த மாதிரி பாக்கியம் இல்லாமல் இருக்கும். ஒரு கால் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சோமானா நம்ம அதுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கணும். புண்ணியத்தை சேர்த்து வச்சிருந்தா நல்லது நடந்திருக்கும். எப்ப நல்லது நடக்கலையோ அப்ப நம்ம புண்ணியங்களை சேர்க்கலன்னு அர்த்தம். சேர்க்காத புண்ணியம் நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு நீ நினைக்க கூடாது. என்ன நம்ம செஞ்சோமோ அதனுடைய வினை பயனை நம்ம அனுபவிச்சே தீரணும். செய்யாத நன்மைக்கு பலனை எதிர்பார்ப்பது தப்பு அப்படின்னு அழகான ஒரு நீதியை இந்த இடத்துல இந்த சுநீதி உபதேசம் செய்தாள். ரொம்ப அழகா மகரிஷி அந்த ஸ்லோகத்துல சொல்றார். நோத்வேகஸ்தாத கர்த்தவ்யா கிருதம் யத் பவதா புரா தத்கோபஹர்த்தும் சக்னோதி தாதும் கஷ்டாகிருதம் த்வயா. எந்த வினை பயனானாலும் சரி, நாம் செய்ததை நாம் அனுபவித்தே தீரணும். நான் நன்மை செய்யாவிட்டால் அது நமக்கு பலன்
அளிக்கும், நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நாம் எதிர்பார்ப்பது தப்பு அப்படிங்கறத காண்பிச்சு கொடுத்தா. குழந்தை கேட்டுது, ஆனா அதுக்கு சமாதானம் ஆகல. என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏங்கி நிற்கிறது. உடனே கருணை உள்ளம் படைத்த இந்த தாய் சொல்றா, அப்பா கவலைப்படாது, கரும வினை பயன்தான் நம்ம அனுபவிக்கிறோம்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நமக்கு புரியறது இல்லையா, நல்லது பண்ணினா நல்லது வரும்னு தெரியறது. ஏன்னா அந்த சுருச்சியும் உத்தமனும் ஏதோ ஒரு நல்லது போன ஜென்மங்கள்ல பண்ணிருக்கா, அதனாலதான் இந்த மாதிரி அவளுக்கு ராஜசிம்ஹாசனம் கிடைக்கிறது, ராஜா அவனுடைய அன்பு கிடைக்கிறது. அதனால நல்லது பண்ணினா நல்லது வரும் அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்போ நீ நல்லத செய் அப்படிங்கிற. போனது போகட்டும், முன்னாடி நாம் நல்லவாளா இல்லங்கிறதுனால இப்போ நல்லது பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. அந்த ஒரு நீதியையும் இந்த இடத்துல உபதேசித்தான். அவ சொல்றா, தத் புண்ணியோபச்சயே யத்னம் குரு சர்வ பலப்பிரதே. என்ன புண்ணியம் செய்தால் எல்லா நல்ல பயன்களும் உனக்கு கிடைக்குமோ அந்த புண்ணியங்களை செய் அப்படிங்கிறா. என்ன புண்ணியங்களை பண்ணினா நமக்கு நல்லது நடக்கும் அதையும் சொல்றா. சுஷீலோ பவ தர்மாத்மா மைத்ரஹா பிராணிஹி தேரதா. நல்ல சரித்திரத்தோட நீ இருக்கணும், நல்ல சீலத்தோட இருக்கணும், தர்மாத்மாவாக இருக்கணும். எப்பொழுதும் தர்மத்திலேயே உன்னுடைய மனசானது லயிச்சிருக்கணும். சரியானதையே நீ செய்யணும். அது மட்டும் இல்ல, எல்லார்கிட்டக்கையும் பிரியமா இருக்கணும், பிரியமான வார்த்தைகளை பேசணும், மனசால எல்லாருக்கும் ஹிதத்தை நினைக்கணும் அப்படின்னு அழகா உபதேசம் பண்ணினா குழந்தை கேட்டுது, இந்த மாதிரிதான், இந்த மாதிரிலாம் நல்ல செயல் செய்யணும்னா அதுக்கு நல்ல புத்தி நல்ல சக்தி எங்கேந்து வரும் அப்படின்னு கேட்கிறது. வாப்பா, அதுக்கு நீ நாராயணனை போய் அடையணும், அவருடைய திருவடியை புடிச்சுக்கும். ஏன்னா இந்த நாராயணன் பின்னாடிதான் லக்ஷ்மி தேவி போறாள், அந்த லக்ஷ்மி தேவிய நாடிதான் உலகமே போறது. எல்லா ஐஸ்வர்யமும் உனக்கு கிடைக்கணும்னா லக்ஷ்மி கட்டாட்சம் இருந்தா போறும். அந்த லக்ஷ்மி உனக்கு எங்க கிடைப்பா, நாராயணன் கிட்டதான் கிடைப்பா. அதனால எம்பெருமான் நாராயணனை போய் நீ ஆராதனம் பண்ணினால் உனக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு தாய் சொன்னான். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, சுனீதி செய்த உபதேசமானது தர்மத்துல மனசை நிலைநாட்டி வச்சிக்கோ அப்படிங்கிறது, இந்த உபதேசத்தை தான் அவள் பண்ணதாக விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. மேல விஷ்ணு புராணத்தை விளக்கி சொல்லும் ஸ்ரீமத் பாகவதத்துல சாக்ஷாத் நாராயணனை போய் அடை அப்படிங்கறத சுகபிரம்ம மகரிஷி சொல்றார். இது எதுக்காக இப்படி சொல்றாருன்னா, பராசரர் போட்ட அந்த விதையை வளர்த்து விடுவார் சுகர். தர்மத்துல மதிய வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் பராசரர். தர்மம்னா யாரு, தாமோ விக்கிரகவான் தர்மா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். எம்பெருமான் ராமன் கண்ணன் நாராயணன் இவர்தான் தர்மம். அதனால இவரை போய் நீ நாடு, அவரை நாடினியானால் உனக்கு நடக்காத நன்மையே கிடையாது, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிட்டும் அப்படின்னு தாய் ஆசீர்வதிச்சாள். இத கேட்ட இந்த குழந்தை சந்தோஷப்பட்டு தாயின் சொல்படி நடந்து சுனீதியின் சுபுத்திரனாக விளங்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சு. மேல என்ன பண்ணினான் த்ருவன் அப்படிங்கறத அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.